அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மாத்துல் ஈகாஹ் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நபியை நேசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்தியை, அடிப்படையான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே அந்நபியும் அவுலா பில் மூமினீன மின் அன்புசஹிம், மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி வரஃபானா லகத்திக்கிறக், நபியே உமது புகழை நாம் மேலோங்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிரா வஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானிப்போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது. வமா அர்சல்னாக இல்லா ரஹமதன் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் உண்மை அருளாக நாம் அனுப்பியிருக்கின்றோம், முழுமைக்கும் உண்மை தூதராக அனுப்பியிருக்கிறோம். இப்படி எல்லாம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ரசூல்லாவை புகழக்கூடாது என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல முடியுமா? நபியை நேசிக்கவில்லை என்றால், நபியை புகழவில்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இரைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன், நீங்கள் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளராக முஸ்லீமாக ஆகவே முடியாது. எது வரைக்கும் என்றால் உங்கள் தாய் தந்தையரை விட, உங்கள் சொத்து சுகங்களை விட, உங்களுடைய பிள்ளை குட்டிகளை விட என்னை அதிகமாக நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹை ஒருத்தர் நேசிக்கவில்லை என்றால் அவன் முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. ஆனா ரசூலுல்லாஹை புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழ வேண்டும்? நம்ம இஷ்டத்துக்கு புகழ்ந்துட முடியுமா? வாயில வந்த மாதிரிலாம் சொல்லிட முடியுமா? ரசூலுல்லாஹை புகழ்வது என்பது ஒரு வணக்கம்.
அதை ரசூலுல்லா எப்படி கற்று தந்திருக்கிறாள் அப்படி சொல்லணும். அல்லாஹ் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அப்படி செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்திற்கு வாயில வந்ததையெல்லாம் சொல்லி ரசூலுல்லாவை புகழ்வதற்கு அப்படியாப்பட்ட புகழ்ச்சி அவர்கள் விரும்பவே கிடையாது. அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, எல்லை மீறி புகழ்ந்தார்களே, அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழாதீர்கள். அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நாம் எப்படி புகழ வேண்டும் என்ற வரைமுறையை கற்றுத்தராங்க. நம்ம இஷ்டத்துக்கு புகழ்ந்துட முடியாது, வாயில வந்ததெல்லாம் சொல்லி போட முடியாது. அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறதா இருந்தா புகழ்றதா இருந்தா என்ன விதிமுறை, என்ன வரைவிலக்கணம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நான் சொன்ன மாதிரி நட, என்னுடைய வழிமுறையை பின்பற்றி நட. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ் என்ன முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான், என்ன அருள்குடையாக ஆக்கியிருக்கிறான். அதனால என்ன செய்யணும், என்ன நீ பின்பற்ற வேண்டும், அது சொல்லி தராங்களா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வே உச்சகட்டமா சொல்லி சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் சத்தபி ஓனி, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அங்க உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அருள் புரிவான் என்று அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறையில. நாம அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, ஒரே வழி என்ன வழி, ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டு நடக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விதமாக நாம் நடந்தோமே ஆனால் நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது போய் அல்லாஹ் நம்மளை நேசிக்க மாட்டான், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், தொகிப்போன் அல்லாஹ் என்ன செய்ய, நபியை நீங்க சொல்லுங்கள் உங்களை நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்றால் அல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இருந்தால்தான் அது புகழாக இருக்குமே ஒழிய, நம்ம இஷ்டத்திற்கு புகழ்கிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறி எல்லை மீறி கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்களே அந்த மாதிரி நம்மளுடைய புகழ்ச்சி இருக்குமே ஆனால் அது என்ன செய்யாது, மார்க்கமாக ஆகாது, பாவமாக மாறிவிடும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்வதாக இருந்தா பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளலாம், இன்னல்லாஹ வமலாயிகத்து யுஸல்லூனா அலன் நபீ யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு, நம்பிக்கை உண்டவர்களே இந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று இருக்கிறது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்களை பொறுத்தளவுக்கு அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், நன்கு பேச தெரிந்தவர்கள், அதுல சில பேர் எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சலவாத்து சொல்ல சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி சஹாபாக்களா சலவாத்தை எழுதினார்களா, உண்டாக்கினார்களா, அல்லது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார்களா? இங்கதான் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அல்லாஹ் சலவாத்து சொல்ல சொல்றான், இன்னல்லாஹ வமலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை பொழிந்து விட்டான், வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள், மக்களே இந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, கைஃபனு சல்லி அலைக யா ரசூலல்லாஹ், சலவாத்து சொல்லுவது என்றால் நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும். இங்கதான் மார்க்கத்தை விளங்குறாங்க, நம்ம இங்கதான் மார்க்கத்தை விட்டு வெளியே போறோம். சலவாத்து சொல்றது நம்ம இஷ்டத்துக்கு சலவாத்தை விட்டு அடிக்கிறோம். எவனோ 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்காக, காசுக்காக, வயிற்று பிழப்புக்காக உண்டாக்குறதெல்லாம் சலவாத்து நம்ம சொல்றோம். ஆனா சஹாபாக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, மார்க்கம் என்றால் அது ரசூலுல்லாஹ் சொல்லித்தரணும், ரசூலுல்லாஹ் கற்றுத்தரணும், நம்மளாக சலவாத்து சொல்ல முடியாது, நம்மளாக சலவாத்தை எழுத முடியாது என்று விளங்கி கைப்பணம் சல்லி அழைக்க யார சொல்லலாம், சலவாத்து சொல்வது என்றால் நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா, உங்களுக்கு தான் அரபி தெரியுமே, நானும் அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு தெரியுமே, நீங்க எப்படி வேண்டாலும் சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா, நீங்க எப்படி வேண்டாலும் எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா, என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, இதுதான் சலவாத்து. நம்ம தொழுகையில அத்தகையத்துல ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இது அதுல மட்டும் ஓத வேண்டிய சலவாத்து இல்ல, எப்ப எல்லாம் நினைக்கிறோமோ அப்ப எல்லாம் ஓதலாம், எப்ப எல்லாம் விரும்புறோமோ அப்ப எல்லாம் ஓதலாம்.
வெள்ளிக்கிழமை ரசூலுல்லா மீது அதிகம் அதிகமாக சலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அதனால வெள்ளிக்கிழமை அதிகம் அதிகமாக சலவாத்து சொல்லலாம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சொல்லலாம், நீங்க எப்பையெல்லாம் விரும்புறீங்க அப்பையெல்லாம் சொல்லலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்து விட்டு மன் சல்ல சலாத்தன் வாஹிதத்தன் ஃபக்கத் ஸல்லல்லாஹு அஸ்ர பிஹா, யார் என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். இதை காட்டிக்க வேற என்ன வேணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கற்றுக் கொடுத்த சலவாத் இந்த சலவாத்து, நேரடியாக சொல்லிக் கொடுத்த செய்தி இந்த செய்தி. இவங்க இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க எங்க வந்துட்டாங்க, நாங்க ரசூலுல்லாஹிக்கு சலாம் சொல்றோம், நாங்க ரசூலுல்லாஹிக்கு சலவாத் சொல்றோம்ங்கிற பேர்ல ஒரு கிதாபு ஒரு புஸ்தகத்தை பாட்டு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறாங்க, மௌலீது என்று சொல்லி பாட்டு புஸ்தகம். இந்த பாட்டு புஸ்தகத்தை நீங்க பார்த்தீர்களேயானால் முழுக்க முழுக்க பாட்டு தான், அது மாற்று கருத்தே கிடையாது, பாட்டு தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சினிமா பாடல்களையும், அது தமிழ் பாடலாக இருந்தாலும் சரி, நாகூர் நினைவு பாடலாக இருந்தாலும் சரி, இந்தி பாடலாக இருந்தாலும், எல்லா பாட்டுலையும் அதனுடைய ராகத்திலேயே படிக்கக்கூடிய ஒரு பாட்டு, இதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. நீங்க வேண்டாம் படிக்கிறாங்களா இல்லையா, அதை பார்த்தாலே விளங்க, பாட்டு ராகத்துலதான் இது படிக்கப்படுகிறது. இது ஒரு பாட்டு கச்சேரி தான் இது. இந்த பாட்டு கச்சேரி ஒருவேளை நல்ல கருத்தா இருந்துருவீங்க, நல்ல செய்தியா இருந்துருவீங்க, சும்மா சாதாரண ஒரு ஜாலியா உட்கார்ந்து படிச்சுட்டு போறது தப்பு கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க விஷம். அதுல இஸ்லாத்தின் பெயரால் எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினார்களோ, எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ, அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்க பாருங்களா, நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய பிரசித்தி பெற்ற வரலாறு என்ன? ஏகத்துவத்தை ஓங்கி உறக்க சொன்னவர்கள், அதற்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செய்தவர்கள், உச்சகட்டமாக சிலைகளை உடைத்து நொறுக்கினார்கள் என்ற செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியினர் என்று சொல்லிக் கொண்ட மக்காவில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் பேராலேயே குழி தோண்டி புதைத்தார்கள். புதைச்சாங்களா இல்லையா, எப்படி புதைச்சாங்க? அவங்களுக்கு சிலையை நிப்பாட்டினாங்க கௌபத்துல்லாவுல. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கம் கூடாது, சிலைகளை அடித்து உடைத்து ஏக இறைவனை ஓங்கி ஒழித்தார்களோ, மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தினார்களோ, அந்த ஏக இறைவனை சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சிலை வடிவத்தில் நிப்பாட்டி வணங்கினார்களா இல்லையா? அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை வடிவத்தில் நிப்பாட்டினார்களா இல்லையா? இதுதான் எனது சைத்தானுடைய சூழ்ச்சி. யார் ஒரு கொள்கையை சொல்கிறார்களோ அந்த கொள்கையை அவர்கள் மேலா என்ன செய்யறது, போட்டு புதைச்சிடுறது. அவர்கள் கொண்டந்த கொள்கையினுடைய உயிரை அங்கேயே என்ன செய்ய சாவழித்திடுறது. அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாறுல பிரதானமான வரலாறு என்ன? அவர்கள் குழந்தையாக இருந்தார்கள். குழந்தையாக இருந்தாலும் எப்படி குழந்தையா இருந்தாங்க, தாய் தகப்பன் இல்லாமல் பிறந்தார்கள். குழந்தையாக தொட்டியில கிடக்கும் போது பேசினார்கள் என்பது தெரியணும். இது எப்படி சம்பவம்? மரியம் அலை இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, கரு விட்டுருக்குறாங்க, குழந்தையும் பெத்து எடுத்துடுறாங்க. பெத்து எடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, மரியமே உன்னுடைய தந்தையையோ உன்னுடைய தாயையோ நம்ம இப்படி தவறான வழியில் சென்றவரா நம்ம பார்க்கவில்லையே, நீ என்ன இப்படி கல்யாணம் வைக்க உன்னை செய்யல பிள்ளையை பத்திட்டு வந்து நிக்கிறிய அப்படிங்கிற கதையில என்ன செய்யறாங்க அவங்க கேட்கிறாங்க. உடனே மரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அசாரத்து இலை தன்னுடைய விரலை நோற்றி உடைய விரலை காட்டி நினைச்சாங்க, தொட்டியை நோக்கி நீட்டினார்கள். அப்ப தொட்டியில நடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, கால அன இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜாலனி நபியா, அவன் என்னை தூதராக நியமித்திருக்கிறான். இந்த மூணு வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப பேசுறாங்க, குழந்தையாக இருக்கும் பொழுது அற்புதமாக பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்துல பேசுறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு என்று வழங்கிய தனி சிறப்புல பேசுறாங்க. இது அப்படியே குளி தோண்டி புரிஞ்சாங்களா இல்லையா கிறிஸ்தவர்கள்? அவரை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய குமாரன்டாக்குனாங்க. யார யார் அல்லாஹ்வுடைய அடிமை என்று தன்னை அறிமுகப்படுத்தினாரோ, தொட்டில இறங்கும் போது பேசினாரோ, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், நான் நபியாக இருக்கிறேன் என்று எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ, அவர்களையே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஆகினாங்களா இல்லையா, கடவுளாகினாங்களா இல்லையா, கடவுளே மகனாகினாங்களா இல்லையா? அப்ப இதற்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியிருக்கும் பொழுது அவர்கள் மேலேயே என்ன செய்யறாங்க, போட்டு புதைச்சு அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் மேலேயே போட்டு புதைச்சு சமாதி ஆகிட்டாங்க. இன்னைக்கு யார் ஈசா இயேசுங்கிறவர் யாரு, நம்ம தூதர்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, குமாரர், கடவுளுடைய மகன், கடவுள் என்று சொல்ற அளவுக்கு போயிட்டாங்களா இல்லையா? இதை நம்ம கண்ணால பார்க்கிறோம்.
அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் நேரே போட்டு என்ன செஞ்சாங்க, புதைக்கிறாங்க. புதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, 23 ஆண்டு காலம் நெருப்பாட்டில் நீந்தியது போல் இந்த கொள்கைக்காக எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் பட்டு பிரச்சாரம் செய்தார்களோ, அதற்காக எத்தனை உயிர்களை இழந்தார்கள், எத்தனை சொத்து சுகங்கள் அத்தனையும் இழந்தார்களே, அப்படியாப்பட்ட அந்த கொள்கையை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அதற்கு எதிரானவர்களாக, அதற்கு தகுதி இல்லாதவர்களாக, அல்லாஹ்வாக, அல்லாஹ்வுக்கு மேலானவராக ஆக்குறார்கள் என்றால், இது முழுக்க முழுக்க யூதர்களுடைய செயல்தான் இது. இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய செயல்தான் இது. இது யூத கைக்கூலிகளுடைய செயல்தான் இது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியஃபிரக அல்லாஹும்ம மா தக்கதம மின் தன்பிஹி வமா துஅக்கர். நபியே, உமக்கு நாம் ஒரு தெளிவான ஒரு வெற்றியை தந்திருக்கிறோம், உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த கேரண்டி வேற யாருக்கு கொடுக்குற? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய முன் செய்த பாவங்களை நாம் மன்னிச்சிட்டோம், இனிமே நீங்க ஏதாவது பாவங்களையும் செய்வதாக செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்யல, ஆனாலும் மன்னிப்பு வழங்கப்பட்டாச்சு. இங்க பின்னாடி இனிமே ஏதாவது செஞ்சிருந்தாலும் செய்ய போறதாக இருந்தாலும் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் என்னது மன்னிப்பு வழங்கியாச்சு அப்படின்ட்டு அல்லாவே முந்திக்கிட்டு மன்னிப்பு வழங்குறான். ரசூலுல்லாஹ் நான் தான் மன்னிக்க கூடியவன், நீ முன் செஞ்ச பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், பின்னாடி செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், வழங்கிட்டானா? ஒண்ணு. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் அருளப்பட்டிருக்குல்ல, இந்த வசனம் அருளப்பட்ட என்ன அர்த்தம்? உத்தரவாதம் கொடுக்கறது யாரு? கேரண்டி கொடுக்கறது யாரு? அல்லாஹ். என்ன கேரண்டி? உங்களுக்கு பாவமே மன்னிச்சு, எல்லாம் மன்னிக்கப்பட்டிருச்சு, நீங்க என்ன செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி, எந்த பாவம் செஞ்சாலும் அட்வான்ஸா டோட்டலா மன்னிக்கப்பட்டிருச்சு, அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க எனக்கு தான் இருக்குது, நான் தான் மன்னிக்க கூடியவன் என்ற அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தவு பேருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் மாத்தமர்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய இரட்சகனிடத்தில், இறைவனிடத்தில் 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் என்றால், இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அவனை தவிர எவனும் மன்னிக்க முடியாது, யாருக்கும் மன்னிக்கிற அதிகாரம் இல்ல. துணை யஃபிர் துனூப ஜமியா, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இப்படி அல்லாஹ் பாவம் மன்னிக்கிறது பத்தி தனியா சொல்றான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலேயே அள்ளி போட்டு போச்சுட்டாங்களா இல்லையா? அந்த ஹஃபாரு ஹதாயா வத் துனூபில் மூஃபிகாத் சொல்றாங்களா இல்லையா? நபியே, பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் நீங்க தான், அழித்தொழிக்க கூடிய பாவத்தையும் மன்னிக்க கூடியவர் நீங்க தான், வத் துனூபில் மூஃபிகாத் என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னியுங்கள். நீ ஏன் கேட்கிற? ரசூலுல்லாஹ் கேட்கலாமா? அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? மன்னிச்சிருக்கிறாங்களா? அல்லாஹ்வு செய்யக்கூடிய காரியங்கள் ரசூலுல்லாஹ் தலையிட முடியுமா? அப்படி ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் எந்த நபிக்காவது வழங்கியிருக்கிறானா? எந்த மனிதருக்காவது வழங்கியிருக்கிறானா? வழங்கவே கிடையாது. உடனே என்னது? அதுவே சொல்றோம் நாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல சிந்து சஹாபாக்கள் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ்க்கு தப்பு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, விட்டு வந்தாங்க, குத்த வந்தாங்க, கொல்லணும்னு நினைச்சாங்க, அவங்க திரும்பி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. அதை நானும் செய்யலாமே, என்ன ஒருத்தன் விட்ட வரான் குத்த வரான் தெரியாம செஞ்சேன், அல்லாஹ் மன்னிச்சிருவானே நான், இது சாதாரணம், எல்லாரும் செய்யலாமே, என்னுடைய பாவத்தை மன்னி கேட்கிறேன், நீ என்ன பாவம் செஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு? ரசூலுல்லாஹ் நீ வாழ்ந்தியா? ரசூலுல்லாஹ் திட்டுனியா? ரசூலுல்லாஹ் விட்ட போனியா? ரசூலுல்லாஹ் யுத்த காலத்துல சந்திச்சியா? நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற? நீ அந்த அர்த்தத்துல சொல்லல. இது நம்மளை ஏமாத்துறதுக்காக, சோறு நிம்பதற்காக, காசு பார்ப்பதற்காக இவர்களாக ஜோடிக்கக்கூடியது, மக்களை மாற்ற மடை மாற்றக்கூடியது, சாதாரண பாம்பர மக்களை ஏமாற்றக்கூடிய வாதம். அந்த தெளிவா சொல்றாங்க, அப்படியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள், எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எவ்வளவு பெரிய பாவம் அழித்தொழிக்கக்கூடிய பெரிய பாவத்தை நீங்க என்ன செய்ய மன்னிங்கன்னு கேட்கிறீங்க. எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்க வந்தார்களோ, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், பாவம் செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் தான் மன்னிக்க கூடியவன், அவனை தவிர எவனும் மன்னிக்க கூடியவன் இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்தார்கள். அத ரசூலுல்லாஹ் பேராலேயே போட்டு மைத்தாக்குறீங்களா இல்லையா? போட்டு மோத்தாக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன புகழ்றீ நீங்க? ரசூலுல்லாஹ் என்ன நீங்க நேசிக்கிறீ நீங்க? இதான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது. நீங்க பாருங்க, அந்த பாட்டு படிக்கிறாங்களே, பள்ளியாசு பக்கம் தொழுதே போக மாட்டாங்க, எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. கல்யாணம் முச்சா வரதுனா கல்யாணம் அமைக்கிறது, ஆடம்பரமா கல்யாணம் அமைக்கிறது, பாத்தியா ஓகுறது, கத்தம் ஓகுறது, இளவு கூட்டில் திங்கிறது, எல்லாமே புதுதான் செய்யறது. ஆனா நாங்க ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்,
நாங்க ரசூலுல்லாஹ் போல்றோம், உனக்கு என்ன தகுதி இருக்கு ரசூலுல்லாஹ் நீ போல்றதுக்கு? ரசூலுல்லாஹ் போல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் தூதர் நீ எதை கிட்ட ரசூலுல்லாஹ் பின்பற்றணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றத கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுக சொல்லியிருக்காங்க, தொழுக சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகிறீங்க, நீங்க தொழுகிறீங்க, நீங்க எப்படி தொழுகிறீங்க? எங்க சாஃபி இமாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு, எங்க ஹனபி இமாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு என்ன ரசூலுல்லாஹ் மதிக்கிற நீ? அட ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் தொழுகுனேன். ரசூலுல்லாஹ் காட்டி அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுனேன். குறிப்பா ரசூல் சல்லாஹ் தொழுகிறேன் சொன்னா என்ன, எவ்வாறு நீங்கள் தொழக்கின்றீர்களோ அவ்வாறு தொழுது கொண்டாங்க. எங்க சாஃபி இமாம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, எங்க ஹனபி இமாம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. எங்க இருந்து வந்தார் அவர்லாம்? நபி ஆயிடுவாங்களா? இருக்கிறதை எடுத்து சொல்றதா இமாம்களுடைய வேலை, இல்லாததையும் பொல்லாதையும் கையில மடியில இருந்து போட்டு சொல்றது அவங்க வேலை இல்லை. எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லுவதுதான் சஹாபாக்களா இருக்கட்டும், இமாம்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்க உங்களுக்கு சொல்றோம், நாங்க விளங்குறத சொல்றோம். இப்படி சொல்றதா இமாம்களுடைய வேலையை ஒழிய, உண்டாக்குறதா இமாம்களுடைய வேலை, அவங்க இஷ்டத்துக்கு செய்யறதா இமாம்களுடைய வேலை, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்ச மார்க்கம் ஆயிருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையும் மக்களுக்கு எப்ப எல்லாம் உரையாற்றுகிறார்களோ, மக்களுக்கு எப்ப எல்லாம் போதனை செய்கிறார்களோ, மறக்காமல் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா வ அஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகளில் வழிமுறைகளில் கலாச்சாரங்களில் சிறந்தது முகம்மது ஆகிய என்னுடைய வழிமுறை நடைமுறை. மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் ஒன்று போய் சேர்த்து சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு உரையிலையும் சொல்லுவாங்க, மக்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சாரம் பண்ணுகிறார்களோ, மக்களுக்கு எப்பையெல்லாம் அறிவுரை சொல்கிறார்களோ, அல்லாவை போற்றி புகழ்ந்து விட்டு இந்த செய்தியை சொல்வார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவனுடைய தூதராகிய நடைமுறை, என்னுடைய நடைமுறை தான் சிறந்தது. புதிது புதிதாக உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்யறேன் எச்சரித்தார்களே, அந்த எச்சரிக்கை புரிந்து கொண்டு போதிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்தும், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாராவது ஒரு காரியம் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும். இப்ப வருவோமா? நீ ஓ வச்சிருக்கிய புஸ்தகம் ஓடுது கிதாபு, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? முதல்ல ஓதுனாங்க, ஓதுன ரெண்டாவது விஷயம், இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுக தெரியுமான்னு கேட்க முடியுமா? என்று அவங்க தானே சொல்லித்தரணும். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரணும். தொழுகு யார் காட்டி தந்தது? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. சலவாத் யார் சொல்லி தந்தது? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நோம்பு பிடிக்கிறவங்க யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் கபடி காட்டியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாங்கல்ல, கக்கூசுக்கு போயிட போகிற துவாவில இருந்து எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த மௌலித கிதாப் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அதில் நீ ஓதக்கூடிய யானபி சலாம் அலைக்கு ரசூலுல்லாஹ் ஓதியிருக்கிறாங்களா? ஓதிக்கிறாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அன்பியாய் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்களா? சல்லூபி நாமி திபாமிட்டு ஓதியாது ஓதிக்கிறாங்களா? மௌலாய சல்லி வசன் ஓதியாது ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்களா? ஓதிக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் தனக்கு தானே எப்படி போடுவாங்க? சரி, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் முன்னிலை செஞ்சிருக்கிறாங்களா? செய்யலையில. சரி, ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க முந்தைய நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்களா? ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மௌலூது ஓதிக்கிறாங்களா? மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மௌலூது ஓதுனாங்களா? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மௌலூது ஓதுனாங்களா? ஓதலையே. இது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாத, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது என்றால் எப்படி வணக்கமாக? இல்ல, கவிதை கவிதை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா குர்ஆன்ல? சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், சூரா இது சூரா சூரத்துல் சூரா அப்படிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், சூராவும் எத்தனை உங்களுக்கு ஆகும், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். அதே மாதிரி யாசின் சொல்லும்போது வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யம்பகிலஹு, இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. ஒரு மனிதனுடைய உடம்புல சீல் சலம் நிறைந்திருப்பதை விட கவிதை நிறைந்திருப்பது மக கெட்டது அப்படிங்கிறாங்க. சொல்ல கவிதை இஸ்லாத்துல இருந்தான், சும்மா நல்ல கருத்து உள்ள டைம் பாஸுக்காக உள்ள படிச்சுட்டு போன தப்பு கிடையாது. ஆனா கவிதை கவிதை அதுலேயே ஊறி திளைக்கிறான், அவன் முட்டாளாதான் இருப்பான். முன்னுக்கு முன் மரணா பேசுவான், பொய் சொல்லுவான், இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி சொன்னா கூட உடனே சொல்லுவாங்க, ஹசான் இப்படி தாவி கவிதை சொல்லவில்லையா, கவிதை சொன்னாரு. ஏனாமி சலாம் அலைக்குமா சொன்னாங்க? கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்கத்து காபிர்கள் என்ன செய்வாங்க, கவிதையால திட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை தெரியாது, அதனால அல்லாஹ் சொல்லி கொடுக்கலன்னு நம்ம உங்களுக்கு கவிதை கற்று தரவே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஹஸ்ஸானி இப்னு தாபித் என்ற அந்த நபி தோழர் கவிஞராக இஸ்லாத்துக்கு வர முன்னாடியே அவர் கவிஞராக இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கவிஞராக இருக்கிறார்.
மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லுவாங்க, அப்படியே கரெக்டா இருந்துட்டாங்க. அப்ப அவங்கள மெம்பர்ல ஏறி நிப்பாட்டி சொல்றாங்க, அஸ்ஸானிமனை தாவித்த நீ அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பதிலடி கொடு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மார்க்கம் ஜிப்ரீல், ஜிப்ரீல் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்கிறாங்க. நீ வேற மௌலத்துக்கு ஜிப்ரீல் துணையா இருப்பாரு இருக்கிறாரு, உனக்கு யார் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தது? அப்ப இது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாத எப்படி மார்க்கமாக, எப்படி வணக்கமாக, எப்படி நன்மையாக, எத்தனையோ நாகூர் நினைவா பாட்டு நல்ல பாட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு பாட்டு. ஏன்னா அதை படிக்க மாட்டாங்க, ஏன் நம்மளா படிச்சிருவோம். நாகூர் நினைவா பாட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நிறைய பாட்டு அதே மாதிரி படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சீனிமா போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்கூடிய பாட்டு நிறைய படிச்சிருக்கிறாரு. நல்ல கருத்து உள்ள பாட்டு மௌத்தையே நீ மறந்து வாழலாம், அந்த பாட்டுல நல்ல பாட்டு தான். அருள்மலை புலிவாய் ரஹ்மான் அப்படின்னு வர பாட்டு நல்ல பாட்டு தான். இதெல்லாம் படிக்க மாட்டா நம்மளே வீட்டுல உட்காந்து என்ன செஞ்சிருவோம், படிச்சிடும், ஆலிம் சங்க வேலையெல்லாம் போயிடும். அப்ப என்ன செய்யணும், இதைத்தான் நீ படிக்கணும். இதை படிச்சா என்னென்ன வருமா, ரசூலுல்லாஹ் அப்படியே நேர்ல வந்து இறங்கிடுவாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்கங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஹாலிர் ஆகிறாங்க, அப்படியே வந்து இறங்கிடுறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வருவாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி வர முடியும், ரசூலுல்லாஹ் மௌத்தா பத்தினா கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க, உயிரோட இருந்து அடக்கம் பண்ண முடியுமா, பண்ணுவாங்களா? நம்ம ஒரு ஆள் உயிரோட இருந்து அடக்கம் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தார் தெரியுமா, அவங்க அவர் ரசூலுல்லாஹ்வை நேசித்த நேசத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்வதற்கு அவ்வளவு ஒரு என்னது கம்பீரம் வேண்டும், அவ்வளவு ஒரு கண்ணீர் வழியக்கூடிய அளவுக்கு இருக்கு அவங்களுடைய நேசம். எல்லா கட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ் ரசூலுல்லாஹ் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோம், எங்க இமாமு சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய காரியமாக தான் விட்டு வந்துருவாங்க, எவ்வளவு பெரிய விஷயமா தான் கட்டப்பட்டுருவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உகது போர்க்களத்தில் சொல்றாங்க, உங்களில் யார் தன்னுடைய உடம்பை கேடயமாக பயன்படுத்தி என்னை பாதுகாக்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஏழு அன்சாரி தோழர்கள் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் முன்னாடி தன்னுடைய மார்பை காட்டி அம்புகள் வாங்கப்பட்டு அம்புகளால் குத்தப்பட்டு சகிதாக்கப்படுறாங்க. இப்படி நம்ம செய்வோமா, சும்மா ரசூலுல்லாஹ் உயிரை மேல நேசிக்கிறான் நம்ம சொல்லுவோம், உயிரை கொடுக்க நம்ம ரெடியாக மாட்டோம், ரெடியாக மாட்டோம். அப்படியா இருந்தாலும் சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே உமரால் தீரணிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. மௌத்தா போயிட்டான் யாராவது சொன்னா தலையை வெட்டிடும் தான். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் கிடக்குறாங்க, மௌத்தா போலங்கிறாங்க, ஏன் அவர் மேல் வைத்த அந்த பாசம் அந்த நேசம் அவர்கள் அப்படியே என்ன செய்யுது, பிரமிக்க வைக்கிறது, மதி மயக்குகிறது, என்ன நடக்குதுன்னு தெரியாம போகிறது. நிஜார்த்தியான கருத்தை இதுதான், ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று அபூபக்கர் வந்து சொல்றாங்க, சொல்லி அதை மக்களுக்கு சமாதானப்படுத்த முன்னாடி பெரிய ரணகலம் ஆகி போயிருது. அப்படி நடந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு அடக்கம் பண்ணாங்க, சரி அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ணி ரசூலுல்லாஹ் வர்றதாக இருந்தா எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஓஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பிரச்சனை, யார் ஆட்சி தலைவர், பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. மின்னா அமீரும் மின்கும் அமீர், நீ உங்கள ஒரு தூதர் எடுத்து தலைவரை தேர்ந்தெடுங்க, நாங்க எங்கள ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கிறோம், ரெண்டு நாள் ஆகிக்கிறோம் பிரிச்சு நிக்கிறாங்க. மாஜிரம் அனுசாரிகளும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா, ஏப்பா அடிச்சுக்க நிக்கிறிய, அபூபக்கர் தேர்ந்தெடுங்க சொல்லி போயிருக்கலாம்ல. இவன் கதை சொல்றான், ரசூலுல்லாஹ் நேர்ல வந்து ஆஜராகிறாங்க. ஐசார் அலி அல்லாஹ்வுக்கும் அலி அலி அல்லாஹ்வுக்கும் யுத்தம் நடந்துச்சு, அந்த பக்கம் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், இந்த பக்கம் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஐசாவே உன் மேல தப்பு இருக்கு, இந்த மாதிரி செய்யாத, விலகி சொல்லலாமா இல்லையா. முஆவியாவுக்கும் அலிக்கு இடையே சண்டை வந்துச்சு, சிஃபியன் யுத்தம் சொல்லியிருக்கலாமா இல்லையா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்து ரசூலுல்லாஹ் நேரடியாக வர முடியுமையானால் வருவார்களையான அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருந்தது, வரவில்லை, வர முடியாது. ஆனா இவன் உட்கார்ந்து விட்டு சொல்றான், மொய்தீன் அப்துல் காரி வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் வர்றாங்க, நீங்கள் மௌலூது ஓதுங்க, உங்களுக்கு மலக்குமார் வந்து இறங்குற மலக்கா வர்றாங்க, லக்னத்து தான் வரும், இதை நீ படித்தா அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்குமே ஒழிய ஒரு நன்மையும் வராது. ஏன், இது இஸ்லாமே கிடையாது, இஸ்லாத்துல உள்ளதே கிடையாது. இது எவனோ 350 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது மார்க்கம் ஆயிருமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் மதுரவும் மார்க்கம் இல்லை என்று இருக்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்னதான் கேட்கணும்னு இருக்கிறாங்க. நீ 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி எவனா எழுதி வச்சது, கேரளாவை சேர்ந்த யாரோ ரெண்டு பேரும் எழுதி கிறுக்கு இந்த குப்பை பாட்டை வச்சுக்கிட்டு இது மார்க்கம் உட்காந்து பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் மயக்க போட்டுட்டு ஓதுறியே, வீட்டுக்கு வீட்டுக்கு உட்காந்து 10 சாமானியை கொடுத்து வச்சுட்டு ஓதுறியே, ஏதாவது நன்மை கிடைக்கும் நினைக்கல, நீ ஒரு நன்மை கிடைக்கும். நல்லா நீங்க சிந்திச்சு பார்த்து தெரியும், எந்த ஆரியும் தன்னுடைய வீட்டுல ஓதவே மாட்டார், ஏன் தெரியும் அவருக்கு ஒண்ணும் இல்லைங்க. நம்மள்ட்ட காசு வாங்குறதுக்கு சோறு திங்கிறதுக்கு தான் நம்ம வீடுகளை தேர்ந்தெடுத்து ஓதுவாங்களே ஒழிய, எந்த ஆரியும் தன்னுடைய வீட்டுல ஓதி இருக்கிறாங்களா, 100 பேரை கூட்டு சோறாக்கி போட்டிருக்காங்களா, அவங்க கஷ்டம் தாங்க இருக்கிறாங்க. ஆலிம் சார் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆலயங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, ஜமாத்துல கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தல, அதனாலதான் மேல் வருமானத்துக்கு தேடி போறாங்க, கஷ்டப்படுறாங்கல்ல.
இதை ஓதுனா பணக்காரனா போயிடலாம், செல்வந்தனா போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு ஆகிம்சா தான் வீட்டுல ஓதுனா இல்லையா? சரி, ஆகிம்சா ஓதி ஆகிம்சா புண்டாட்டி எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு ஒண்ணுமா இல்லையா? ஆகிம்சா பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கு ஒண்ணுமா இல்லையா? ஆகிம்சா வீடு கூட ஓதுறா சொர்க்கத்துக்கு போயிடறான்னு வச்சுக்கிறோமா? ஆகிம்சா புண்டாட்டி பிள்ளைலாம் போகணுமா இல்லையா? வீட்டுல எங்கேயா ஓதி இருக்கிறாங்களா? யாருக்காவது ஒரு பேரும் சோறு போட்டிருக்காங்களா? நீ யாராவது போய் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க செய்ய மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியுது ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்மள சொல்றது என்ன? அப்படி இப்படி அவ்வளவு அவ்வளவு பிரமி போட்டுறது, பயம் காட்டுறது. அது ஒரு சாதாரண ஒரு பாட்டு. இஸ்லாத்துல பாட்டை பொறுத்த அளவுக்கு பாட்டு ஒரு வணக்கமா, ஒரு நன்மையா? நீங்க உங்க வீட்டுல போங்களேன், அம்மாவே அஸ்ஸலாமு அலைக்கும், அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், கிருக்காண்டே பாங்க. இவங்க ரசூலுல்லாஹி உட்கார்ந்து சொல்றாங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைக்கும். ஒரே ரசூலுல்லாஹி தான். அதுக்கு முன்னாடி 35 சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெயனண்டியா, அஸ்ஸலாமு அலைக்கும் அது கலத்துக்கியா, அஸ்ஸலாமு அலைக்கும் அவரே, அஸ்ஸலாமு அலைக்கும் இவரே சொல்றாங்க. போய் தீபவரே, குணமாக்க கூடியவரே, சிபாவை தரக்கூடியவரே, ரிஸ்க தரக்கூடியவரே, அவரே இவரே அள்ளி விடுறாங்க. ஒரு ஆளை இப்படி இத்தனை சலாம் சொல்லலாமா? நீ சொன்னா ஒத்துக்கிறவியா? ஆலிம் சாவை நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ஆலிம் சாவை அஸ்ஸலாமு அலைக்கும் டிப்பா போட்டவர் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ஏண்டா நல்லா தானடா கேட்பாரா இல்லையா? அப்ப ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றாரு, ஒரு தடவை சொல்லலாம், காதல விடுதல 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லலாமா? 3 ஒரு ஆளுக்கு விலங்க செவடா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லலாம், 2 சொல்லலாம். நீங்க 4 5 வேண்டாம் செவடாடானே அப்படின்னு கத்துவாரா இல்லையா? நான் என்ன செவடனானே என்ன கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அப்ப இதை விலகிக் கொள்ள வேண்டும். மௌலித பாடல் என்பது ஒரு சாதாரண ஒரு பாட்டு, சாதாரண பாட்டு கூட கிடையாது, விஷம் கலந்த ஒரு பாட்டு, விஷம் நிறைந்த ஒரு பால். அதனால இதை விட்டு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு இது தெரியாது என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கிரதமான இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியை நேசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் என்ன செஞ்சோம், அவர்களுக்கு சொன்னோம். அதுல குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா துத்ருனி கமா அதிரத்தின் நசாரா ஈசா பன மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி போல்ந்தார்களே, அது மாதிரி என்னை போலாதீர்கள். கூலு அப்துல்லா சொல்றதா இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹுடைய தூவர சூடு, அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்கள் சொன்னாங்க. அப்ப ரசூல்லாவை நம்ம போலுவதாக இருந்தால், ரசூல்லாவை நம்ம நேசிப்பதாக இருந்தால், ரசூல்லாவுக்கு நம்ம மரியாதை செய்வதாக இருந்தால், அவங்க தூதர் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூதர் ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா தூதர், இந்தியா தூதர் அப்படிங்கிற ஏத்துக்கிறது இல்லை. அவர் தான் நமக்கு வழிகாட்டி, சொர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டி, இறைவனிடமிருந்து செய்திகளை பெற்று அதை நமக்கு அறிவித்தார்கள். அதனால் ஏற்படக்கூடிய எவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் தாங்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படித்தா எவ்வளவு சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த மக்காவோட 13 பட்ட சிரமங்கள் என்ன, மதினாவோட பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாலும் எத்தனை போர்க்களங்களை சந்தித்திருக்கிறாங்க, அதில் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் எத்தனை, அதெல்லாம் வரலாறு படிக்கக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப இந்த 23 காலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நம்ம இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு சிரமங்களும் பட்டாங்க. ஆனா மார்க்கத்துல எந்த ஒன்றையும் மறைக்கல ரசூலுல்லாஹ். அதை கூட கடைசி காலத்தில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துவாங்க. என்னது, மக்களை எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் திரண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சொல்லுவாங்க, அலா அல் பல்லாவுக்கு என் இறைவன் எனக்கு வகையாக தூது செய்தியாக இதையெல்லாம் அறிவித்தானோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா, சொல்லிவிட்டேனா என்று கேட்பாங்க. சஹாபாக்கள் ஒட்டுமொத்த குரல்ல சொல்லுவாங்க, யாரும் சொல்றாங்க, எல்லாரையும் சொல்லிட்டே ஒன்ன கூட மறைக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது, ரசூலுல்லாஹ் தனக்கு அருளப்பட்ட வகை செய்தியில் எதையாவது உன்னை மறைத்து விட்டார்கள் அல்லது மறந்து விட்டார்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்திகளும் எனக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட செய்திகள் எந்த ஒன்றையும் மறைக்கல, எல்லாமே எனது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதுல வந்து இந்த மௌலூத் இல்லைங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து என்னவா இருக்குது ரசூல்லாஹ் போல்றதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்க காரணத்தினால, அவர் பல சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் தாங்கி இருக்கிற காரணத்தினால, மறுமையில சொர்க்கத்துல அவங்க நல்லா இருக்கு ஆசைப்பட்டாங்க. அல்லாவே அந்த தரஜா அந்தஸ்தெல்லாம் கொடுத்துட்டான், கொடுப்பான். ஆனால் நம்மளை கேட்க சொன்னாங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லா எப்படி அருள் புரிந்தான், அதே மாதிரி எனக்கு அருள் புரிய சொல்லி கேளுங்க, நீங்க என்னுடைய உம்மத்து மக்களை என்ன கேளுங்க என்று சொல்ல நம்மள்ட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுதான் செலவாக்கு. அதே மாதிரி பாங்குக்கு பின்னாடி உபகாரமா இல்லையா, அல்லாஹு ரப்பா ஆதி தௌவத்தி தாமா வசலாத்தில் காயிமா ஆதி முகமதின் வசீலத்த அவள் பள்ளியில மபோது மகாமன் மஹமூதன் இல்லை அத்தப்படி துவாகரமா இல்லையா, அது ரசூல்லா கத்து கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அந்த மஹமூதா மகாமும் மஹமூதா மிக உயர்ந்த ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, அதுல அல்லாஹ் என்ன எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறான், அதுல என்ன எழுப்புவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க.
அப்படி நீங்க செய்வீர்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நாளைக்கு மறுபடியும் உங்களுக்காக நான் என்ன செய்வேன், சிபாரிசு செய்வது பரிந்துரைப்பது என் மீது கடமையாகும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அதை நீங்க வாங்கக்கூடிய துவாக்கள் அதிகம் அதிகமா வாங்க சொல்லும் போதெல்லாம் அதை கேட்டு பதில் சொல்லிவிட்டு அந்த துவாவையும் நீங்க செலவாத்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த துவாவையும் சொல்லுங்க. சும்மா எப்பையெல்லாம் இருக்கிற ரசூல்லா மீது செலவாத்து சொல்லுங்க. ரசூல்லா எதையெல்லாம் செய்திருக்கிறார்களோ, சொல்லி இருக்கிறார்களோ, அங்கீகரித்திருக்கிறார்களோ, அந்த செய்தி உங்களுக்கு எதையெல்லாம் கிடைக்கப்படுதோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்று. ரசூல்லா எப்படி திருமணம் முடிஞ்சாங்க அப்படி நீங்க திருமணம் முடியும். எப்படி ரசூல்லா சாப்பிட்டுருக்காங்க அப்படி சாப்பிடுங்க. எப்படி மனைவியோட சேர்ந்துருக்காங்க அப்படி சேருங்க. சேரும் போது என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. பாத்ரூமும் போகல, வெளியே வரையில, பள்ளிவாசல் போயில, பள்ளிவாசல் நுழையில, வெளியே வரையில, கடை தெருவுக்கு போகையில, தூங்கி தூங்கும் போது, தூங்கி விழிக்கும் போது, தூக்கத்தை திடீர்னு முழிக்கும் பொழுது, சஹஜத்துக்கு விழிக்கும் போது எல்லாத்துக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு ஒண்ணா மனப்பாடம் பண்ணுங்க, ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. ரசூலா எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதுங்க. ரசூலா எப்படி நோக்கு பிடித்தாரு அப்படி நோக்கு பிடிங்க. ரசூலா எப்படி எல்லாம் தன்னுடைய வழிமுறைகளை அமைத்துக் கொண்டார்களோ இயன்ற அளவுக்கு, முழுசா செய்ய முடியாது, இயன்ற அளவுக்கு உங்களுடைய வழிமுறையை அமைத்துக் கொள்ளுங்க. இதை ரசூலாவை நேசிக்கிறது, இதை ரசூலாவை போல்றது, இதை ரசூலாவுக்கு மொஹப்பத்தை ஏற்படுத்துறது, இதை நம்ம ரசூலாவை நம்ம விரும்புறது. நீ ஒவ்வொரு முறையும் ரசூலாவுக்கு சலாம் சொல்லும் போதும் சலவாத்து சொல்லும் போதும் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் மூலமாக நாம் சொல்லக்கூடிய செலவாத்து அங்கே போய் சேரப்படும். இன்னாரு இந்த ஊர்ல பணக்குளத்துல எத்தனை பேர் செலவாத்து சொன்னாங்க உங்களுக்கு சொல்லப்படும். இத்தனை உமாங்களுடைய உமத்துல இந்த இடத்துல பிறகு பிரிஞ்சு இருக்கிறாங்க, பறந்து இருக்கிறாங்க, இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் அப்படிங்கிற ஒரு சுல்லாக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நம்முடைய சமுதாயம் ரொம்ப பெருசா இருக்குது, எல்லாத்த விட அதிகமா இருக்குது, எல்லா நபிமார்களும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பூரிப்பு, அதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இதை செய்யுங்க, நீங்க செலவாத்து சொல்லுங்க, வாங்க பின்னாடி துவா செய்யுங்க. எப்பையெல்லாம் நீங்க வந்து நன்மை செய்ய நினைக்கிற தான தர்மங்கள் செய்யுங்க. சொல்ல வலியுறுத்திருக்கிறாங்க. என்னுடத்தில் உகது மலை அளவுக்கு தங்க இருந்தால் அந்த ஒரு இரவு என்னிடத்தில் இருப்பதற்கு நான் விரும்பல, அதுக்குள்ள கொடுத்து காலி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அப்படி ரசூலுல்லாஹ் தான தர்மங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு செய்யுங்க, நிறைய நன்மைகள் இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் எத்தனையோ வழிமுறையில கொடுக்கல்வாங்க, நேர்மையா நடங்க, வியாபாரத்துல ஹலாலான முறையில வியாபாரம் பண்ணுங்க, எத்தனையோ வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போடுறதுக்காக வார்த்தை இல்லை, ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதுக்காக இது இல்லை. நம்ம உயிரை விட மேலான நல்லா சொல்றாங்க, சும்மாவை சொல்லிடுவாங்கல்ல மூமின்கள் அந்நபி அவுலாத்தில் மூமின்னு மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் நல்ல சும்மா சொல்றான்ல இல்ல, அதுக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்திருக்கிறார்கள், அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள், அதற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக ரசூல் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. முத்தாய்ப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருந்தது, அது எல்லா இறை தூதரும் இந்த பூமியிலே கேட்டு விட்டார்கள். அதுல அதிகமானவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு எதிராகவே கேட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு தான் கேட்டாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு தான் கேட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக தான் கேட்டார்கள். எல்லா இறை தூதர்களும் கேட்டு விட்டார்கள். நான் மட்டும் இன்னும் அந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை. நாளைக்கு மறுமை நாளில் என்னுடைய உம்மத் அங்க வந்து நிற்கக்கூடிய நேரத்தில், அந்த அல்லோட அல்லோடப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவர்களுக்காக கேட்பதற்கான அந்த உலகத்தில் நிச்சயம் வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ தேவைகள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, எத்தனையோ ஆசைப்பட்டு கிடைக்காமல் இருந்தது. ஆம்பளை புள்ள தனக்குள்ள ஒரு வாரிசு வேணும் என்று விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க, பிறந்தது மோதா போச்சு. கேட்டிருக்கலாம், பிரார்த்தனை வச்சு கேட்டிருக்கலாம், கேட்கல. என்னுடைய உம்மத்திற்கான மறுமையில சேமித்து வச்சிருக்கின்றாங்க. அப்படியாப்பட்ட உம்மத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களை நேசித்து, அவர்களை அவர்களுடைய சொல்லை கேட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாக்கிறதோ நான் இருந்து வேறு எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும்.